ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜி கே சோலோ பிரைட். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம அப்பாச்சி RR310 வந்து தேர்ட் சர்வீஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாச்சியில் வந்துட்டு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது வந்து நான் கீழே போயிட்டு நான் பைக்கில் வந்துட்டு நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதே மாதிரி இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து யாருக்காவது வந்துருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டோ இல்லைன்னா வந்து இன்ஸ்டாகிராம்லேயே எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ இப்போ அதை நான் ஷோரூம் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கேட்குறேன். கேட்டுட்டு நான் அதுக்கு ரெசல்யூஷன் கிடச்சிச்சு அப்படின்னா அது என்ன ரெசல்யூஷன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, நான் உங்களை மோட்டோ ப்ளாகிங்கில் சந்திக்கிறேன். வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரீசெட் ஆனதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டைம் பார்த்தீங்கன்னா 6:30 PM தான் காட்டுது. அதே மாதிரி ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.0 வந்து ஆக்சுவலாக காட்ட மாட்டேங்குது பெட்ரோல் கம்மியாக இருக்கிறதுனால. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 5000 kilometers ப்ளஸ் ரைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் எவ்வளோ காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 something kilometers தான் வந்து காட்டுது. இருங்க, இப்போ காட்டும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன காட்டுது கரெக்டாக 4000 kilometers காட்டுது ஓடோமீட்டரில். இப்போ கரெக்டாக காட்டுது ஓடோமீட்டரில் 4456 kilometers கிலோமீட்டர் காட்டு. சரி ஓகே கைஸ். ஸோ இதுதான் வந்து பிரச்சனை. ஆக்சுவலாக என்னன்னு தெரில, இது வந்து ரீசெட் ஆகி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 days மேலே ஆச்சு. நான் வந்து ஆக்சுவலாக காட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் வந்துட்டு என்னால் காட்ட முடியல. என்ன ரீசன்னா, நான் கோப்ரோவே ஆக்சுவலாக பெங்களூர் ரைடு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன். சரி, நம்ம வீட்டிலேருந்து தானே ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நான் கோப்ரோவை வந்து ஆஃப் பண்ணி எடுத்து பேக்குள்ளார வச்சுட்டேன். இன்றைக்கி தான் ஆக்சுவலாக எடுக்கிறேன். சரி, சர்வீஸ் கொடுக்க போகிறோம், எவ்வளோ சர்வீஸ் காஸ்ட் வருது என்ன ஏதுன்னு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருந்தேன். பார்த்தா அதுக்குள்ளார இந்த மாதிரி இது ஒரு இஷ்யூ காட்டுச்சு. சரி, இதையும் நம்ம வியூவர்ஸுக்கு காட்டலாம். இவங்க நீங்களும் இந்த மாதிரி வந்து இஷ்யூ ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ வந்து சர்வீஸ் எங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னா, லோட்டஸ் டிவிஎஸ், நம்ம சாய்பாபா காலனியில் இருக்கிறது. நம்ம ரெகுலராக எப்போவும் வண்டி அங்கே தான் சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம் இந்த வண்டியை. ஏன்னா அங்கே இருக்கிற மெக்கானிக் வந்து நமக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஃபேவரட் பர்சன் மாதிரி ஆகிட்டார். நம்ம என்ன சொல்கிறோமோ, என்னென்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறோமோ டோட்டலாக எல்லாமே வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது பைக்கு. கிட்டத்தட்ட ஒரு மண்டே ஈவினிங் சம்திங் என்னமோ ஆச்சு. டியூஸ்டே ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். வெட்னஸ்டே இங்கே லோக்கலில் எடுத்து வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போல்லாம் பார்க்கும்போது அந்த 6:30 PM அப்படிங்கிறது வந்து ரெகுலராகவே அது மட்டும்தான் காமிச்சிட்டு இருந்துச்சு. இப்போது திடீர்னு என்னன்னு தெரில 6:30 மேலே டைம் ரன் ஆகுது. என்ன ஒன்றும் புரியல. நீ அவங்க போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. பார்ப்போம், கம்ப்ளைண்ட் இஷ்யூ இதுதான் அப்படிங்கிறத சொல்லுவோம். மீட்டர் ரீசெட் ஆகிருச்சு டோட்டலாக அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பட் ஆனால் வந்து மீட்டர் வந்து அந்தளவுக்கு ரீசெட் ஆச்சு, பட் திருப்பி அதே இதுக்கு வந்து வந்துருச்சு. ஆனால் டைம் மட்டும் 6:36 PM அப்படிங்கிற மாதிரி காட்டுது. பார்ப்போம். இப்போ நான் வந்து வண்டி சர்வீஸ் கொடுக்குறதுல என்னென்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பீடோமீட்டரோட இது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, பேக் பிரேக் வந்து அடித்தா சுத்தமாக நிற்க மாட்டேங்குது. ஸ்லோ டவுன் தான் ஆகுதே தவிர ஸோ நிற்க மாட்டேங்குது வண்டி. சடன் இதுக்கெல்லாம் நிற்க முடியல. கியர் கட் பண்ணியோ இல்லைன்னா ஃப்ரண்ட்டு டிஸ்க் அப்ளை பண்ணியோ தான் நம்ம ஸ்லோ பண்ண வேண்டியதாக இருக்குது.
ஸோ அதுவுமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு டிஸ்க் பேடு ஏதாவது தேஞ்சிருச்சா இல்லை கழட்டி ஏதாவது தேய்ச்சி போடணுமா என்னங்கிறது பார்ப்போம். அதுவும் ஒரு வேலை இருக்குது. செயின் லூஸாக இருக்குது, செயின் டைட்டு வச்சு செயின் க்ளீன் பண்ணி லூப் பண்ண சொல்லிடலாம். இல்லை ஏன்னா அப்போ வந்து செகண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கிலோமீட்டர் சம்திங் என்னமோ தான் ஓடி இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணல. இது வந்து தேர்ட் சர்வீஸு, போயிட்டு இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டு கூலண்ட் ஆயிலு அப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன இதெல்லாம் அவங்க சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எவ்வளோ டோட்டல் காஸ்ட் வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்ஜின் ஆயில் நம்ம வெளியில் வாங்கி கொடுக்கல, நம்ம அவங்க கம்பெனி இன்ஜின் ஆயிலே தான் போட சொல்கிறோம். பார்க்கலாம் அது எப்படி வருது என்னங்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த சர்வீஸில் இருந்து வந்துட்டு நம்ம மோட்டலுக்கு வந்து ஸ்விட்ச் ஆயிடலாம் அப்படின்னு இருக்கேன். சரி ஓகேங்க, நம்ம ஷோரூம்கிட்ட ரீச் ஆயாச்சு. ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கு, யூ டர்ன் போட்டு போகணும். சரி ஓகேங்க, நான் போயிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் நான் அவ்வளோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வண்டி டெலிவரி எடுத்துட்டோம். ஆக்சுவலாக இதுக்கு வந்துட்டு இந்த டைம் வந்து சர்வீஸ் பண்ணதுக்கு எந்த காஸ்ட்டுமே வாங்கலை. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம சொன்ன ஒர்க்கு, அதாவது என்ன மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னா இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போய், வண்டியில் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு வண்டி நமக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. என்ன சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வண்டி வாட்டர் வாஷ் பண்ணி செயின்ஸ் ப்ராக்கெட்டுக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி செயின் லூப் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சொன்ன கம்ப்ளைண்ட்டு பிரேக் கம்ப்ளைண்ட்டு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டிஸ்பிளே இஷ்யூ சொல்லியிருந்தோம். ஸோ இது ரெண்டுமே நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த ரெண்டு இஷ்யூவுமே வந்துட்டு நமக்கு இப்போது ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எனக்குமே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நீங்கள் வந்து RR310 வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்க லோட்டஸ் டிவிஎஸில் கொண்டு வந்து வந்து சர்வீஸ் கொடுங்க. ஆக்சுவலாக அன்னோன் ரைடர், வசந்த் ராஸ்கல், நான் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் வந்துட்டு RR310 வச்சுருக்கிறவங்க எல்லாருமே வந்து இங்கே தான் சர்வீஸ் பண்ணுறோம். RR310 மட்டும் கிடையாது, அப்பாச்சி சீரீஸ் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே இங்கே கொண்டு வந்து சர்வீஸ் கொடுங்க, சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. அங்கே வந்துட்டு மணி அப்படிங்கிறவரை வந்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ரெஃபரன்ஸுக்கு வந்துட்டு என் நேம் சொன்னீங்கனாலும் அவருக்கு நல்லாவே தெரியும். அப்பாச்சி RR310 கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி, அவர் வந்து அவரோட வீடியோவில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஜஸ்ட் அவருக்கு மென்ஷன் பண்ணிங்கன்னா கூட போதும், அவர் வந்து பக்காவாக வந்து வண்டி பண்ணி கொடுத்துருவார். ஸோ நான் இந்த வீடியோவை இதோட நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வேறு வேறு லெவல் கண்டென்ட் வீடியோஸ் எல்லாம் வந்து வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது கேரளா. மேக்ஸிமம் நான் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருச்சு அப்படின்னா ஒரு 20K 30K அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து அடுத்தது லடாக் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்போவுமே காட்டுங்க. ஓகே கைஸ், டாடா பை பை. இந்த வீடியோவை நான் இதோட நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். டாடா டாடா பை பை.